விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் பூத் கமிட்டி அமைப்பது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேமுதிக விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நத்தத்தமட்டி பஞ்சாயத்து துணைத் தலைவர் ராமர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட அவைத் தலைவரும் திருசுடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான முனியசாமி முன்னிலை வகித்தார். இதில் சாத்தூர் அருப்புக்கோட்டை திருசுடி ஆகிய தொகுதிகளில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து விரைவாக பூத் கமிட்டி அமைக்க வேண்டும், பூத் கமிட்டி அமைக்கும்போது ஆண் பெண் இருவருக்கும் சரிசமமாக நியமிக்கப்பட வேண்டும் என தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் சிங்கராஜ், சாத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான மாரிச்சாமி, சாத்தூர் நகர செயலாளர் அந்தோணிராஜ், சாந்தூர் ஒன்றிய செயலாளர் அக்னிராஜ், வெப்பங்கோட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சாய் காளிராஜ், வெப்பக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலு, அருப்புக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் தங்கபாண்டியன், நரிக்குடி தெற்கு ஒன்றிய செயலாளர் குஞ்சரம், நரிக்குடி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் முருகன், திருச்சுழி வடக்கு ஒன்றிய செயலாளர் கருப்பசாமி, திருச்சுழி தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துவழி விட்டான், காரியப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தகுமார், காரியப்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகக்குமார், காரியப்பட்டி நகர கழக செயலாளர் பாலுமுருகன், விருதுநகர் கிழக்கு மாவட்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுப்புராஜ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு செய்திகள் காத்திருக்கின்றன, தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.